இப்பரிசோதனையானது உயிரியல் சேதனை சேர்வைகளில் கார்போவைதரேட்டில் இரு சக்கரைட்டான சுக்ரோஸுக்கான பரிசோதனை. உங்களுக்கு தெரியும், இரு சக்கரைட்டுகளில் உதாரணம் சுக்ரோஸ், மோல்டோஸ், லாக்டோஸ். இங்கு சீனி. சீனியில் சுக்ரோஸ் காணப்படுகின்றது. இரு சக்கரைட் என்பது ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து உருவாகுவது. இங்கு அவதானியுங்கள். முதலில் கொதிக்குழாயின் சிறிதளவு சீனி, இதை நாங்கள் இப்போது நீரில் கரைப்போம். நாங்கள் எடுக்க வேண்டியது உங்களுக்கு தெரிய வேண்டும் தெளிவாக. சீனி கரைசல், கரைசல் நிலையில் தான் நாங்கள் இந்த பரிசோதனையை செய்ய போகின்றோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு சக்கரைட் இரு சக்கரைட்டின் இயல்புகள் நீரில் நன்றாக கரையும், இனிப்பு சுவையுடையது. இப்போது பாருங்கள், இதை நாங்கள் கலப்போம். இது குளுக்கோஸ் கரைகிற மாதிரி இலவாக கரையாது, காரணம் இங்கே துணிக்கத்தன்மை, அதாவது பெரிய பெரிய துணிக்கைகளாக சீனி காணப்படுகின்றது. மாணவர்களே, இப்போது அவதானியுங்கள். நாங்கள் எடுத்த சீனி நன்றாக கரைந்து விட்டது. இதை நான் இப்போது சம அளவு ரெண்டாக பிரித்து வைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இலகுவாக இந்த பரிசோதனை நிறமாற்றத்தை அவதானிக்க முடியும். இப்போது இந்த கரைசலுக்கு நான் சிறிதளவு பெனடிக்டின் கரைசலை விட்ட போகின்றேன். அவதானியுங்கள், சில துளி பெனடிக்டின் கரைசலை இடுகின்றேன். கொதிநீர் உள்ள முகவையில் வைத்து வெப்பம் ஏற்றுவோம். என்ன மாற்றம் ஏற்படுகின்றது என்பது, ஏற்கனவே நீங்கள் ஒரு சக்கரைட்டான குளுக்கோஸுக்கு செய்து பார்த்தனீர்கள், அதே அவதானம் இங்கே கிடைக்குதா என்பதை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வெப்பம் ஏற்றுவோம். இப்போது பாருங்கள், நீங்கள் செய்த பரிசோதனை ஏதாவது நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லை. ஆகவே ஒரு சக்கரைட்டான பெனடிக்டின் கரைசலுக்கு பரிசோதனை அளிக்கின்றதா சுக்ரோஸ்? இல்லை. ஏன்? சுக்ரோஸ் ஒரு இரு சக்கரைட் கரைசல். இப்போது நாங்கள் தயாரித்து வைத்த மிகுதியான சுக்ரோஸ் கரைசலை என்ன செய்ய வேண்டும், ஒரு சக்கரைட்டாக மாற்றப் போகின்றோம். ஒரு சக்கரைட்டாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சல்ஃபூரிக் அமிலம் சேர்க்கப் போகின்றோம். ஏன் இந்த சல்ஃபூரிக் அமிலத்தை சேர்க்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இரு சக்கரைட்டானது நீர் பகுப்படைவதன் மூலம் ஒரு சக்கரைட் உருவாகின்றது. அதாவது சுக்ரோஸ் கரைசலில் காணப்படும் கூறுகள், ஒரு சக்கரைட்டானது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். ஆகவே நாங்கள் இப்போது இந்த இரு சக்கரைட்டை ஒரு சக்கரைட்டாக மாற்றுவதற்கு சில துளி சல்ஃபூரிக் அமிலம் சேர்ப்போம். ஐதான சல்ஃபூரிக் அமிலம், இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நாங்கள் சேர்த்தது ஐதான சல்ஃபூரிக் அமிலம். உங்களோட ஆய்வுக்கூடத்தில் ஐதான சல்ஃபூரிக் அமிலம் இருக்கும், அதே மாதிரி ஐதான ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் இருக்கும், அதையும் நாங்கள் சேர்க்கலாம். நான் இப்போது சேர்த்தது ஐதான சல்ஃபூரிக் அமிலம். இதற்கு சில துளி பெனடிக்டின் கரைசலை இப்போது சேர்க்கப் போகிறேன், சேர்க்கிறேன். கவனியுங்கள், இங்கே பாருங்கள், அதே நிறம், நீல நிறம் ஏற்பட்டிருக்கு. ஏன், ஆரம்பத்தில் நிறம் இல்லை, இப்போது நாங்கள் பெனடிக்டின் கரைசலை இட்டவுடன் நீல நிறம் ஏற்படும். இப்போது என்ன நிறமாற்றம் ஏற்படுது என்பதை அவதானிப்போம். திரும்பவும் முகவையில் வைக்கின்றோம், அதாவது சூடான நீர் கொண்ட முகவையில் வைக்கிறோம், காரணம் சீரான வெப்பத்தை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் எம்மால் அந்த பரிசோதனையை அவதானிக்க வேண்டும். கண்ணாடியால் இருப்பதனால் எங்களை
எங்களால் இலகுவாக அவதானிக்க முடியும். இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இங்கு நான் சல்ஃபூரிக் அமிலம் இங்கு சேர்த்துள்ளேன். இந்த சல்ஃபூரிக் அமிலம் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதிகளவில் சேர்க்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நடுநிலையாக்க வேண்டும். ஏன் மேலதிகமான ஒரு கரைசலை நாங்கள் சேர்த்திருக்கிறோம்? சில நேரம் நீங்கள் இதை கேட்கலாம், சல்ஃபூரிக் அமிலத்தோட இந்த பெனடிடின் கரைசல் தாக்கமிட்டிருக்கும் என்று. ஆனால் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் சோடியம் இரு கார்பனேட் சேர்க்க வேண்டும். ஏன் சோடியம் இரு கார்பனேட்டை சேர்ப்பதன் மூலம் இங்கே என்ன நடக்கும், இந்த கரைசல் நடுநிலையாக மாறும், நிறமாற்றம் ஏற்படுகின்றது என்பதை அவதானிப்போம். மாணவர்களே, இங்கே பாருங்கள், மேல் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? நீல நிறம் பச்சை நிறமாக மாறுகின்றது, பச்சை நிறம் பசிய மஞ்சள் நிறமாக மாறுகின்றது, செங்கட்டி மேல்பகுதியை பாருங்க, உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கா? அதாவது நீல நிறம் பச்சை பசிய மஞ்சள் செம்மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பு நிற செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு. உங்களால் நிறமாற்றம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? ஆகவே இங்கு பாருங்கள், இரு சக்ரைட்டானது ஒரு சக்ரைட்டாக மாற்றப்பட்டு உள்ளது. அந்த ஒரு சக்ரைட்டுக்கான பரிசோதனையின் மூலம் நிறம் மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, இங்கு இரு சக்ரைட்டாக மாற்றுவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்பட்டது ஐதான சல்ஃபூரிக் அமிலம். இந்த ஐதான சல்ஃபூரிக் அமிலம் இரு சக்ரைட்டை நீர்பவுப்பு செய்கின்றது, அதே நேரம் ஒரு சக்ரைட்டாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த பரிசோதனையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முடிவு சுக்ரோஸ் கரைசல் ஒரு இரு சக்ரைட் ஆகும். அத்துடன் இந்த பரிசோதனையானது ஒரு சக்ரைட்டிலிருந்து வேறுபட்டதாகவும் காணப்படுகின்றது. மேலதிகமான ஒரு படிமுறை